நமசிவாய். ஒரு அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை விட்டு அடுத்த முறையாக பார்த்தோம்னா ஒரு கார் பங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு பாருங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கரன் சக்தியை அதிகரித்துக் கொள்ள, ஒரு சுக்கரன் அதாவது வீனஸோட ஒரு விஷயத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு பதிவாக போட்டிருந்தேன். அந்த ரெண்டு பதிவுமே உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் பாக்கலன்னா தேடி பாருங்கள், அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இந்த மாதிரி கார் பங்களா நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்றேன். இது எல்லா விஷயத்திற்குமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து கார் பங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வசதியான வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கைங்கிற மாதிரியான விஷயத்தை வாழ்வதற்கு சொகுசாக வேற எந்தெந்த மாதிரியான வாழலாம். நம்ம வந்து ஃபிளைட்ல வந்து ஈவன் ஃபிளைட்டே கூட ஓன் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்கு ஒரு ரெண்டு ஃபிளைட் வாங்கி விடணும் அப்படின்னு, ஒரு நாலு யானையை வாங்கி கட்டணும்னு, இந்த மாதிரி எவ்வளவோ ஆசைகள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் அது வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அதுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் இப்போ பார்க்க போறோம். ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் போர்டில் எழுதுவாங்கல்ல, என்னோட வீடியோஸ்லேயே கூட எழுதியிருக்கேன். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒயிட் போர்டில் எழுதியெல்லாம் வைப்பாங்க, இல்லைனா ஸ்டிக் பண்ணி வைப்பாங்க. அந்த ஒயிட் போர்டும் எடுத்துக்கலாம், அல்லது ஸ்டிக் போர்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போர்டு எடுத்துகிட்டு உங்கள் ரூமில் அந்த ஸ்டிக் போர்டு வைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆசைகள் என்ன கிளியரா எழுதிக்கோங்க. ஒரு மூணுலேருந்து அஞ்சு விஷயம் வரைக்கும் எழுதிக்கலாம் மேக்ஸிமம் அட் அ டைம். அந்த அஞ்சு விஷயங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் தான், உடனடியாக வேலை செய்யறது அப்படின்னா. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபோன்லேயே அதிகமாக ஏகப்பட்ட ஆப் வச்சானா அது வந்து ஹேங் ஆகுது இல்லையா. நிறைய மெசேஜஸ் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் வந்து ஹேங் ஆகுது இல்லை. அதே மாதிரி தான் எல்லாமே எல்லா விஷயங்களுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைத்துக்கொள்ளலாம். அப்போ அதிகமாக லோட் பண்ணாமல் நம்மளுடைய மனதிற்கும் மனதிற்கும் அதிகமாக லோட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக லோட் பண்ணுறதுக்குண்டான ஒரு விஷயம் கொஞ்சமாக சில பேர் இல்லை நான் ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. உதாரணத்துக்கு ஒரு கார் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து உதாரணம் தான் இப்போ பார்க்க போகிறோம், நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த ஸ்டிக் போர்டு இருக்குது, ஒரு கார் அப்படின்ற மாதிரியான யூஸ் பண்ணலாம். இதில் இந்த கார் அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மெத்தடாக பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை உங்களோட நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டில் இருக்குது, அந்த ஃபோட்டோ வந்து ஒரு காரோட இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக எல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரிலாம் நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாருமே செய்யலாம், சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட நிறைய செய்யுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார் நீங்கள் ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிஎம்டபிள்யூ காரோட நீங்கள் கூட சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபோட்டோவை வாங்கி உங்களோட அந்த ஃபோட்டோவை எடுத்து டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஸ்டிக் போர்டில் ஒட்டி வைக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் போர்டில் ஒட்டி வைக்கிறதெல்லாம் பெரிய வேலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா, ஆனால் அந்த ஸ்டிக் போர்டில் ஒட்டி வைக்கிறது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் பண்ணும். பட் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வால்பேப்பர் மாதிரி வைத்துட்டு அடிக்கடி அதை பார்த்து வருவது உங்களுடைய மொபைல் வால்பேப்பரில் அதை வச்சிடலாம். இது மாதிரியான வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பங்களா அப்படின்ற மாதிரி இருக்குன்னா அந்த பங்களா அந்த மாதிரி ஹவுசஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் கூட இருந்து நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ உங்களால் வைக்க முடியலனா அந்த ஒரு ஹவுஸோட ஃபோட்டோ ஏதாவது நீங்கள் உங்களோட ட்ரீம் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸஸோட கூகுள் ஃபோட்டோஸில் வரும், நிறைய விதவிதமான வீடுகள் வரும். ஏதாவது ஒரு அதே மாதிரி எக்ஸாக்டாக அதே வீடு தான் வேணும்னு தேடாதீங்க, ஒரு நல்ல ஒரு பங்களா மாதிரியான டைப் ஆஃப் ஹவுசஸ் வாங்கி அந்த ஹவுசஸ் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒட்டி வைத்து அதை அடிக்கடி பார்த்து வரலாம். இது வந்து ஒரு மனவியல் உளவியல் புரியியல் முறைன்னு நம்ம சொல்லுவோம், மனவியல்கிற மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒர்க் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்லாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க ஃபோட்டோ அதிகம் ஒட்டி சொல்லுவாங்க. அதாவது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை ரொம்ப காலமாக இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஃபோட்டோ நிறைய இது பண்ணுங்க. குழந்தைங்க கூட விளையாடுங்க. இப்போ நம்மளே கூட வந்து பார்த்தோம்னா அந்த அஸ்ட்ராலஜி ரீதியாகவே நம்ம வந்து ஒரு காலச்சக்கர தந்திர முறை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நிறைய குழந்தைங்க இருக்கிற இடத்துல போய் விளையாடுங்க. அப்படி எங்கெங்க போய் விளையாடுது அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு கிண்டர் கார்டனில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, டீச்சராக ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒர்க் பண்ணுங்க, நிறைய குழந்தைகளோட விளையாடுங்க அப்படின்னு. அது அதோட எனர்ஜி அப்படின்றது வந்து நிறைய வேறு விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த குழந்தை பேர் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கும் வந்து அதிகமான ஒரு சீக்கிரமா அதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னாக்க நான் இப்ப சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் ஒரு கார் பங்களா அப்படின்ற மாதிரி விஷயம் இப்போ குழந்தைக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம இதில் பேசியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களும் உங்களோட என்னென்ன விஷஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதனுடைய என்ன ஒரு பொருளோ அந்த பொருளுடைய சிம்பிள் அந்த பொருளோட சிம்பிளை நீங்க வந்து வைத்து பார்த்து கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல பலனை தரும். அந்த பொருளோட நீங்க இருக்க மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல பலன் தரும். அதாவது நிறைய நகை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா நிறைய நகைகள் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவோ அல்லது நகைகளை வந்து உங்களுக்கு வந்து நீங்க போட்டோஷாப் பண்ணி கொடுக்கும். இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க, எனக்கெல்லாம் போட்டோஷாப் பண்ண தெரியாது, இது மாதிரிலாம் இருந்து நான் எப்படி பண்ணணும்னா உங்களோட ஒரு போட்டோவை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு போட்டோஷாப் கடையில் இந்த டிடிபி சென்டர்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாலேயே வந்து அப்படியே அந்த போட்டோவை வந்து போட்டோஷாப் பண்ணி நிறைய நகை உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக நகை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கிற ஒரு போட்டோ கொடுத்துருவாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஹார்ட்லி வந்து ஒரு 100 ரூபீஸ் தான் ஆகும். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துட்டு வரதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். பட் அது ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்குது. இப்போ வந்து இருக்கக்கூடியதை வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட்டில் எல்லா விஷயங்களுமே ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்ற முறையில் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயமும்
ரொம்ப எளிதாகவே கிடைக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய தேவைகளை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமாக பார்த்து வந்தோம்னாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு ரெக்கார்டர்ல போட்டுட்டு எனக்கு வந்து இது கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு ஒரு 100 grams கோல்டு எனக்கு ரெடியா இருக்கு, இப்ப லாக்டவுன் முடிஞ்சோட போய் நான் வந்து லாக்கர்ல இருந்து எடுக்கணும், ஆனா இந்த கல்யாணத்துக்கு போகணும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாக வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஏதாவது ஒன்று பேசிட்டு அதை நீங்க நைட் நைட்டு கேட்டுட்டு வந்தாலும் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை வந்து அட்ராக்ட் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதான ஒரு முறையாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு பிடித்திருக்கிறது, இது எப்படி எல்லாம் நீங்க உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் எவ்வளவு எளிதாக இருக்கிறதுங்கிற விஷயத்தை எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் சந்திப்போம். நமஸ்கார்.